ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னொரு ரொம்பவே முக்கியமான ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் கைஸ். இந்த ப்ராப்ளம் வந்து அமேசானில் வந்து கேட்கறதுலே ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். 2021ல் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. அமேசானில் எது இருக்கிறதுலே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021ல் இந்த ப்ராப்ளம் தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் நான் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ வாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா? பயங்கரமான வரச்சே, அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஓகே, இந்த ப்ராப்ளம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோபாட் பவுண்டட் இன் சர்க்கிள். அதாச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு இன்ஃபினைட் பிளேன் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பிளேனில் வந்து அந்த நம்ம கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் இருக்கும் இல்லையா, கிராஃப்லாம் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி 0 0 0 1 அந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்க போது, நம்மளோட ரோபோட் வந்து இனிஷியலாக 0 0 அப்படின்ற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்க போது, அண்ட் நார்த் பார்த்து இருக்க போது. ஸோ நார்த்னா டாப்பில் பார்த்து இருக்க போது. ஸோ மொத்தம் 4 டைரக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்தில் நார்த் பார்த்து இருக்க போது நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 3 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜி அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஜி அப்படின்னா என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு யூனிட் மூவ் பண்ணணும். அதே மாதிரி எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ன் 90 டிகிரிஸ் டு த லெஃப்ட். அதாச்சு இப்போ இருக்கிற டேரக்ஷன்லேருந்து 90 டிகிரிஸ் லெஃப்டில் டேர்ன் பண்ணிடணும். மூவ்மெண்ட்லாம் கிடையாது, சும்மா டேர்ன் பண்ணி மட்டும் நிற்கணும். அதே மாதிரி ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்னா என்னென்னா, பேர்லேயே தெரியுது, டேர்ன் 90 டிகிரிஸ் டு த ரைட். அதாச்சு நம்ம இருக்கிற டேரக்ஷன்லேருந்து ரைட் சைடு திரும்பி நிற்கணும், மூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ டேரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், நவரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 3 இன்ஸ்ட்ரக்ஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேர்ந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரிங் நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஜி ஜி எல் எல் ஜி ஜி. ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அவங்க கொடுக்குற லெங்க் மட்டும் கிடையாது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து இந்த ரோபோட் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ரோபாட் பெர்ஃபார்ம்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் இன் ஆர்டர் அண்ட் ரிப்பீட்ஸ் தெம் ஃபார் எவர். அதாச்சு இது ஒரு தடவை தான் பண்ண போதுன்னு இல்லை, இந்த ஜிஜி எல்எல் ஜிஜி ஒரு தடவை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஜிஜி எல்எல் ஜிஜி அப்படின்னு கண்டினியூ ஆகும். ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டாக. இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோபாட் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்க போது, ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ரோபாட் வந்து திரும்பி அது ஸ்டார்ட் பண்ண பொசிஷனுக்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்கேஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்பி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ இஃப் அண்ட் ஓன்லி இஃப் தெர் எக்ஸிஸ்ட் அ சைக்கிள் இன் த பிளேன் சச் தட் த ரோபாட் நெவர் லீவ்ஸ் த சைக்கிள். இல்லை நம்மளால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி திரும்ப போக முடியாது அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் பார்க்கும்போது லைட்டாக டிஃபிகல்ட்டான கொஷின் தான் கைஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட சொல்யூஷன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் நம்ம எப்படி யோசிப்போம், அல்காரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் வந்து இங்கே அவ்வளோவா கிடையாது. ரொம்பவே இது வந்து ஒரு லாஜிக் ஓரியன்டட் அண்ட் பசில் ஓரியன்டட் கொஷின் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து அமேசானில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே கே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை தான் நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டமாக எடுத்துக்கலாம். அதாச்சும் நம்மள்கிட்ட இருக்கிற பிளேன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்க போது நம்மளோட ரோபாட் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 0 0 அப்படின்ற இதில் இருக்குது. அது பார்க்குற டேரக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பார்த்துருக்கோம். ஸோ நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அந்த ட்ரையாங்கிள் எந்த டேரக்ஷன் பார்த்துருக்குன்றதும் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து இது நார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க போது. ஸோ இதுதான் வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து சவுத்து, இது வந்து வெஸ்ட் கேஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளோட ரோபோட் இன்ஃபினிட் டைம்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து ப்ரோக்ராமில் இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் பண்ணி பார்த்துட்டு வருதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை தடவை நம்ம அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரன் பண்ணால் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அது தெரிஞ்சிட்டாலே நம்ம அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து, ஓகே இதுக்கு வந்து சைக்கிள் வர சான்ஸ் இருக்குது, இப்போ வரலனாலும் ஃப்யூச்சரில் இது வந்து ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே திரும்பி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சினாலே நம்ம இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் கரெக்டாக. ஸோ ஓகே கே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஒரு தடவை ரன் பண்ணி முடிக்கும்போது நம்ம ரோபோட் வந்து என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நடத்தி முடிக்கும்போது நமக்கு வந்து நம்ம ரோபோட் திரும்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. இப்போ வந்து அப்படி நடக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல முதல்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜி போட்டிருக்காங்க. ஸோ ரோபோட் வந்து ஒரு இது முன்னாடி வரப்போகுது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இப்போ லெஃப்ட் போட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு டேர்ன் ஆகிருக்கும், மூவ் ஆகாது.
இப்போ வந்து டேர்ன் ஆனதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு மூவ் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு லெஃப்ட் இருக்குது. ஸோ இப்போது ஆல்ரெடி லெஃப்ட் தான் பார்த்துட்டு இருக்கு, இப்போ திரும்பி லெஃப்ட்ன்றதுனால டவுன் டைரக்ஷன் மூவ் ஆகும் கரெக்டாக. ஏன்னா இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பி நீங்கள் லெஃப்ட் டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா டவுன் சைடு மூவ் ஆகும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து டவுன் போக போகுது. அடுத்து என்ன, ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜின்றதுனால அப்படியே டைரெக்டாக வருது டவுனு. இப்போ திரும்பி லெஃப்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போது ஆல்ரெடி டவுன் சைடு பார்த்துட்டு இருக்கு. இப்போ டவுன் சைடுக்கு லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா திரும்பி ரைட் சைடு பார்க்கும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து ரைட் சைடு பார்த்துட்டு இருக்கு ஓகேவா. இப்போது ஜி ஃபைனலாக ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துடுது கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இன்ஃபினிட் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறதுக்கே அவசியம் வரல. ஒரு தடவை பண்ணி முடிக்கும் போதே நமக்கு திரும்பி ரோபாட் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துருச்சு. அதாச்சு இப்போ வந்து நம்மளோட ரோபாட் வந்து ரோபாட் கம்ஸ் டு ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப்டர் ஒன் ரன். ஸோ ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா நம்ம ஒரு டைம் ரன்னி பிடி ஒரு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ணி முடிக்கும் போதே ரோபாட் வந்து ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள் வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியுது திரும்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுதுன்னு. ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ட்ரூ. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டாவது சுச்சுவேஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்ஜி அப்படின்னு ஒன்று எடுத்துப்போம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த ஆர்ஜியை நம்ம வந்து இதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ரோபாட் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து ரைட் சைடு டேர்ன் ஆகி நிற்க போகுது. ஸோ ரைட் சைடு டேர்ன் ஆக போகுது கரெக்டாக. ஸோ மேலே நார்த்து பார்த்துட்டு இருந்தது இப்போ வந்து ஈஸ்ட் பார்த்துருக்க போகுது. ஸோ இந்த டயக்ராம்லாம் நீங்கள் பார்த்துக்காதீங்க கைஸ், உங்களுக்கு புரியணுன்றக்காக தான் கலர் மாத்துறேன். ஸோ இது வந்து உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விடாதீங்க. ஸோ ரைட் சைடு திரும்பிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்போ வந்து ஜி. ஸோ முன்னாடி ஒரு யூனிட் போகணும். ஸோ ஜீரோவில் இருந்தது வந்து இப்போ ஒரு யூனிட் முன்னாடி வந்து இந்த இடத்துல இருக்க போகுது கரெக்டாக. இப்போது நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், ஒரு தடவை ரன் பண்ணியே முடிச்சிட்டோம், ஆனால் நம்ம ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜியை வந்து நீங்கள் ஒரு தடவை மட்டும் ரன் பண்ணாமல் நாலு தடவை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு புரியாம சொல்கிறேன் கைஸ், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஆர்ஜி அப்படின்றத வந்து நாலு தடவை ரன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நீங்களே இதை சிமுலேட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்துட்டோம், இன்னொரு தடவை ஆர்ஜி அப்படின்னா ஸோ ரைட் சைடு திரும்பி ஒரு தடவை முன்னாடி போகிறோம் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துக்கு வரோம் கரெக்டாக. இப்போ திரும்பி இன்னொரு ஆர்ஜி, அதாச்சு ரைட் சைடு திரும்பி ஒரு யூனிட் முன்னாடி போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு வரோம் கரெக்டாக. இப்போ திரும்பி இன்னொரு ஆர்ஜி, ஃபைனல் ஆர்ஜி, ரைட் சைடு திரும்பி மேலே ஒரு யூனிட் கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பித்தது ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு திரும்பி நம்ம இடத்துக்கே வந்துருச்சு. எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் பண்ணி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க கொடுத்ததை வந்து நாலே நாலு தடவை ரன் பண்ணி பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சைக்கிள் வருதா இல்லையான. ஸோ நீங்கள் நாலு தடவை ரன் பண்ணி பாருங்கள், ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு திரும்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துருச்சு அப்படின்னா சைக்கிள் இருக்குன்னு சொல்லலாம். நாலு தடவை ரன் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே இதில் சைக்கிள் இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இன்னும் ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் இதில் இருக்குது. இப்போ நம்ம வரைக்கும் பார்த்ததை வச்சே நீங்கள் சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மொத்தமாக நாலு தடவை நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரி ஆர்ஜின்னு கொடுக்குறாங்கன்னா ஆர்ஜி 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 ஆர்ஜின்னு நாலு தடவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து இந்த நீங்களே நாலு தடவை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு ஓகே திரும்பி ஜீரோ ஜீரோவில் ஸ்டார்ட் ஆனது, கடைசியாக ரோபோட்டோட பொசிஷன் ஜீரோ ஜீரோலேயே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ அது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் தான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தது. ஸோ ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்குறத வச்சே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்குறத வச்சே நம்ம பார்த்த ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா ரோபாட் வந்து ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுதுன்றது. ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெண்டாவது சுச்சுவேஷன் என்னென்னா இப்போ இந்த ஆர்ஜி ஆர்ஜின்னு நாலு தடவை ரன் பண்ணாமல் ஒரு தடவை மட்டும்தான் ரன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தடவை ரன் பண்ணும்போது நம்மளோட ரோபாட் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இங்கே இருந்துச்சு இல்லையா, அதாவது அப் பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ மேலே பார்த்துட்டு இருந்தது. இப்போ ஒரு ஒரு சைடு ரைட் சைடு மூவ் பண்ணி வந்துட்டு இப்போ எங்கே பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்பில் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆர்ஜி அதாச்சும் ஒரு தடவை மட்டும் ரன் பண்ணி பார்க்கும்போது ரைட் சைடு பார்த்துட்ருக்கு கரெக்டாக. இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ரன்லேயே டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் ட்ரூன்னு டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ஒரு தடவை ரன் பண்ணி மட்டுமே கண்டுபிடிக்கிறதுல நமக்கு இருக்கிற இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இருக்கிற டைரக்ஷனும் இப்போ நீங்கள் இருக்கிற டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்படியும் நீங்கள் நாலு தடவை ரன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஒரு தடவை டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருந்தால் தான்
நாலு தடவை சேஞ்ச் ஆகும்போது திரும்பி ஒரிஜினல் டைரக்ஷனே வந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கைஸ். இப்போ ஒன்று, நீங்கள் நாலு தடவை ஃபுல்லாக ரன் பண்ணி பார்த்து பொசிஷன் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லை ஒரே ஒரு தடவை மட்டும் ரன் பண்ணி, ஒன்று ஆல்ரெடி பொசிஷன் மேட்ச் ஆகிடுச்சுன்னா வெல்லன் கூட்டு, ஏன்னா ஒரு தடையே மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக நாலு தடையும் மேட்ச் ஆக தான் போகுது. இல்லை ஒரு தடையே ரன் பண்ணும்போது டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது, அதாச்சும் நார்த்து பார்த்துட்டு இருந்தது இப்போ வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக ட்ரோன் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு தடவை ரன் பண்ணி முடிக்கும்போது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா சைக்கிள் இருக்குன்னு சொல்கிறோம் கரெக்டாக. இன்கேஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் வெறுமை ஜி அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஜி அப்படின்னு ஒரே ஒரு இது, இதை வந்து நீங்கள் நாலு தடவை ரன் பண்ணாலும் சரி, நம்ம வந்து அப்படி பண்ணாமல் ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்து நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா இல்லை பொசிஷன் மேட்ச் ஆகுதான்னு இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜி மட்டும் நம்ம ரன் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நார்த்தில் பார்த்துட்ருக்கு கரெக்டாக, ஸோ இப்படி இருக்குது. ஸோ ஜினா என்ன, பார்த்துட்ருக்க டைரக்ஷனில் ஒரு யூனிட் மூவ் பண்ணணும். ஸோ இங்கே இருந்தது வந்து மூவ் பண்ணி மேலே வந்துடும் கரெக்டாக. இப்பயும் பாருங்கள், முதல்ல நார்த்து பார்த்துட்டு இருந்துச்சு, இப்பயும் நார்த்து பார்த்துட்ருக்கு. ஸோ நீங்கள் இன்னொரு தடவை ஜி ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நார்த்து பார்த்துட்டு இருந்தது திரும்பி நார்த்தில் இன்னொன்று மூவ் ஆகிடும். ஸோ மூணு தடவை ரன் பண்ணாலும் சரி, நாலு தடவை ரன் பண்ணாலும் சரி, இது மேலே போய்கிட்டே இருக்குமே தவிர நமக்கு திரும்பி டைரக்ஷன் மாறி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு தடவை மட்டும் ரன் பண்ணி முடிக்கும் போதே டைரக்ஷன் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ட்ரோன் ரிட்டர்ன் பண்ணிடலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு தடவை ரன் பண்ணி பொசிஷன் வந்து ஸ்டார்டிங்கே வந்துருச்சா இல்லை டைரக்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து மாறி இருக்கான்றதை தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நாலு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்ஜி பார்த்த மாதிரி நீங்கள் நாலு தடவை அதே இன்ஸ்ட்ரக்ஷனே கன்கேட்டினேட் பண்ணி ஸ்ட்ரிங் தானே கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் ஆர்ஜின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்ஜி 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 நாலு தடவை சேர்த்துட்டு நாலு தடவையும் சிமுலேட் பண்ணி பார்த்துட்டு பொசிஷன் மேட்ச் ஆகுதா பார்த்துட்டு நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் சிம்பிள் மெத்தட் தான். ஓகே கே, ஸோ கோடுக்கு போயிடலாம் வாங்க. ஓகே கே, ஸோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நாலு டைரக்ஷனையும் எப்படி நோட்டீஸ் பண்ணுறது அப்படி எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு அரே நாலு அரே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லெஃப்ட் அப்படின்ற அரே வந்து டைரக்ஷன் குடிக்கும். ஸோ மைனஸ் ஒன் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து எக்ஸு, செகண்ட் கோஆர்டினேட் ஒய். ஸோ இப்போ லெஃப்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸில் லெஃப்ட் போகிறோம் இல்லையா. ஸோ எக்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி போகும்போது தான் லெஃப்ட் சைடு போகிறோன்னு அர்த்தம் கரெக்டாக. ஸோ அதனால தான் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் ஒன், ஒய் ஆக்சிஸ் ஜீரோ. அதே மாதிரி ரைட் சைடு போகிறோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் சைடு போகிறோன்னு அர்த்தம். ஸோ எக்ஸுக்கு பாசிட்டிவ், ஒய்க்கு வந்து ஜீரோ, ஏன்னா ஒய் ஆக்சிஸில் மூவ்மெண்ட்டே இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி அப் சைடுனா என்ன, ஒய் ஆக்சிஸில் மேலே போக போகிறோம், எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸ் ஜீரோ ஒய் ஒன். அதே மாதிரி டவுன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக டவுன் ஆக்சிஸில் போக போகிறோம், அதாவது ஒய் ஆக்சிஸில் கீழே போக போகிறோம். ஸோ அதனால மைனஸ் ஒன் வந்து ஒய்க்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த டைரக்ஷன் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் கைஸ். அதே மாதிரி கரண்ட்டாக எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஸோ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க கரண்ட்டாக வந்து நார்த்து பார்த்துட்ருக்குன்னு. ஸோ நான் வந்து டைரெக்டாக அப்புக்கு வந்து ஈக்குவல் பண்ணிட்டேன். ஸோ அப்பும் கரண்ட் டைரக்ஷனும் ஒரே வேல்யூ தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ டைரக்ஷன் பார்த்துட்டோம், பொசிஷன் வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஸோ பொசிஷன் வந்து ஸ்டார்டிங்கில் அதாச்சும் கரண்ட் எக்ஸ் கரண்ட் ஒய் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுறதுக்கு கரண்ட் எக்ஸ் கரண்ட் ஒய்னு கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க கொஷின்லேயே வந்து ஜீரோ ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸும் ஜீரோ, ஒய்யும் ஜீரோ. ஓகே கே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த லூப்பில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கேரக்டராக பார்க்குறோம். ஓகே, முதல்ல கேரக்டர் எடுக்கிறோம், ஜியாக இருந்துச்சு அப்படின்னா மூவ் பண்ணணும்னு அர்த்தம் ஒரு யூனிட் கரெக்டாக. ஸோ கரண்ட் எக்ஸை வந்து இப்போ இருக்கிற டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் இது வந்து லெஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஆகிடும், ஏன்னா எக்ஸ் வந்து ஒன்று குறையும், ஒய் வந்து மாறவே மாறாது, ஏன்னா கரண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஒன் வந்து ஜீரோவாக இருக்கும் லெஃப்ட்டில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எக்ஸையும் ஒய்யும் வந்து டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இது மொத்தம் லெஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன டைரக்ஷனை பார்த்துட்ருக்குன்றதை பொறுத்து தான் லெஃப்ட்டு வந்து எப்படி அதை மாற்ற போகுதுன்றது இருக்கும். ஸோ நார்த்து பார்த்துட்டு இருந்துச்சுன்னா லெஃப்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக லெஃப்டாகவே இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் டைரக்ஷன் பார்த்துட்ருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும். ஸோ இப்போ வந்து கரண்ட் டைரக்ஷன் வந்து அப்பாக இருந்துச்சு அப்படின்னா புது டைரக்ஷன் வந்து லெஃப்ட்டு, இதுவே ஆல்ரெடி லெஃப்ட்டு பார்த்துட்ருக்குன்னா அடுத்த டைரக்ஷன் வந்து டவுனாக இருக்கும், இல்லை டவுன் பார்த்துட்ருக்குன்னா ரைட்டாக இருக்கும், ரைட் பார்த்துட்ருக்குன்னா அப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சார்ட்டில் வரைஞ்சி பார்த்தாலே, ஒரு பேப்பரில் வரைஞ்சி பார்த்தாலே அது ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி ரைட்டு, ரைட்டுக்கும் அதே மாதிரி தான், ஆல்ரெடி அப்பில் பார்த்துட்ருக்குன்னா ரைட் சைடு தான் பார்க்கணும், லெஃப்ட்டில் பார்த்துட்ருக்குன்னா அப்பில் பார்க்கணும், டவுனில் பார்த்துட்ருக்குன்னா லெஃப்ட்டில் பார்க்கணும், ரைட்டில் பார்த்துட்ருக்குன்னா டவுனில் பார்க்கணும். ஸோ இந்த லாஜிக் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங்கோ இல்லை அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் அவ்வளோவா கிடையாது, கொஞ்சம் காமன் சென்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்கல் அந்த கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் நம்ம கிளாஸில் ஒழுங்காக கவனிச்சிருந்தாலே இது ஈஸியாக இருக்கும்.
ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாச்சும் ஒரு தர நம்ம இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு கண்டிஷன், ஒன்று ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே திரும்பி வந்திருக்கணும், இல்லை அதோட டேரக்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து மாறி இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறேன்னா கரண்ட் எக்ஸும் கரண்ட் ஒயும் 0-0 இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் இல்லை அப்படின்னா கரண்ட் டேரக்ஷனும் அப்பும் ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் டைரக்ஷன் கரெக்டாக, ஏன்னா அப்பில் பார்த்து தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறேன். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ஆர் செக் பண்ணுறேன் இல்லையா. ஸோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ஆன்சர் ட்ரூ ஆகிடப்போகுது, இல்லைன்னா ஃபால்ஸ் ஆகிடப்போகுது. ஓகே கே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் தான். இதோட ஸ்பேஸ் டைம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் என்னென்ன சொல்லலாம், ஏன்னா என் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்தாக இருக்க போகுது, ஏன்னா நம்ம ஒரு லூப் தான் போட போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ்னு பார்த்தீங்கனாலும் பிக் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 1 வரப்போகுது, ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான், நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஒன்றும் யூஸ் பண்ணலை, எல்லாமே கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம் கைஸ். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்திருக்கு. ஸோ வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே கே, ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வரட்டா நண்பா.